வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய நேரம் இது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு தான் நாளைக்கு நீங்கள் எப்படி வரப்போகிறீங்கன்றதை முடிவு பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்கலான்னு முடிவு பண்ணுறீங்களோ அது பிடித்ததாகவும் இருக்கணும், ப்ளஸ் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கணும். அதே போல் ஒரு முடிவு நீங்கள் எடுத்த பிறகு அதிலிருந்து பின்வாங்காமல் அதில் முழுவதுமாக கவனம் செலுத்தி வெற்றி பெற வேண்டும். டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சயின்ஸ், காமர்ஸ், மெடிக்கல், பேராமெடிக்கல், ஆர்ட்ஸ், அனிமேஷன், ஃபேஷன் டிசைனிங், வெப் டிசைனிங், ஃபிலிம் மேக்கிங், மெரைன் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டன்ஸ், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், மீடியா, லா, ஃபைனான்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அனிமேஷன் அண்ட் கேம் டிசைனிங், கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைனிங், இன்டர்நெட் செக்யூரிட்டி, ஹேர் அண்டு பியூட்டி கேர், ஃபிலிம் மேக்கிங் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸு, டூரிசம், இது போல் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் இதில் நிறையா கோர்சஸ் இருக்குது, அது என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, பிஎஸ்சின்றது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அடுத்து பார்த்தா பிகாம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎம்எம், பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா. நெக்ஸ்ட்டு பிஎஃப்ஏ, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஹெச்எம், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன்ஸு. பிடெக், பிஃபார்ம், பிடெக்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். இதுபோல் நிறையா கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸு மெயினாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் மெயினாக நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஃபார்மசி, இன்ஜினியரிங்கு, அக்ரிகல்ச்சரு, லா, ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம் இருக்குது. இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸு அவைலபிள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிந்தி, பிஏ சமஸ்கிருத், பிஏ சோஷியாலஜி, பிஏ ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, பிகாம், பிஏ ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், இது மாதிரி நிறைய கோர்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதேமாதிரி சயின்ஸ் குரூப் போனீங்கன்னா பிஎஸ்சி படித்தீங்கன்னா அதில் வந்து சயின்ஸில் உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது மாதிரி பிஎஸ்சி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இதுலேயும் நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி சுவாலஜி, இது போல் நிறைய கோர்ஸ் இருக்குது. அதேமாரி இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சரு, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அதுபோல் பிடெக் கோர்ஸு அக்ரியில் பார்த்தீங்கன்னா சேம் லைக்கு பார்த்திங்கன்னா பிடெக் ஹார்டிகல்ச்சரு, பிடெக் பயோ டெக்னாலஜி, பிடெக்கு ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கு, பிடெக் எனர்ஜி அண்டு என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்கு. இதுமாரி பி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இது போல் நிறையா கோர்சஸ் இருக்குது. இதே மாதிரி மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுதுறோம். அதை தவிர பார்த்து மெடிக்கல் பேராமெடிக்கலில் பார்த்தீங்கன்னா பிஃபார்மசி, டிஃபார்மசி, நர்சிங்கு, ஹோமியோபதிக் மெடிசன்ஸு, இதுமாரி படிக்கலாம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜிஸ் பற்றி நிறைய கோர்சஸ் இருக்குது, அதுவும் படிக்கலாம். அதுக்கடுத்த படி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸில் இப்போ பிபிஇ எட்டுன்னு சொல்லுவாங்க, பிபிஎட்டு பிபிஎட் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப்
ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதை எல்லாமே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வெற்றி பெறுங்க. அதே போல் இந்த கோர்ஸ் படித்தா வேலை இருக்காது, அந்த கோர்ஸ் படித்தா வேலை இருக்காது, இந்த கோர்ஸ் படித்தா தான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. எந்த கோர்ஸ் படித்தாலும் வேலை இருக்குது, அதில் உங்களோட இண்டிவிஜுவலிட்டி காமிங்க. என்ன படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். என்னடா டைலாக் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, பட் அதான் உண்மை. இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ முடித்த பிறகு என்னென்ன படிக்கலான்றது ஓரளவுக்கு சம்மரைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இனி வரும் வீடியோவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அதில் உள்ள கோர்சஸ்ஸு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பி ஃபார்மசி படிக்கிறத பற்றியும் அதில் ஜாப் அவைலபிலிட்டி பற்றியும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.